ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ பிரகஜீவன். இன்றைக்கி நம்ம சூப்பர் யூனிக்கான அண்ட் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். உளுந்து வடை கேள்விப்பட்டிருக்கோம், பருப்பு வடை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் கடலை வடை ரொம்ப புதுசாக இருக்குல்ல. அந்த யூனிக்கான டிஷ்ஷை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி, அண்ட் அடல்ட்ஸ்லேருந்து டீனேஜர்ஸ் வரைக்கும் எல்லாராலையும் இதை உட்காந்து பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கடலையை வந்து நல்லா ஊற வச்சிடணும். மோஸ்ட்லி வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அண்ட் ஓவர் நைட் ஊற வச்சதில் எனக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் இதோட தண்ணியை மட்டும் நம்ம வடிச்செடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம கடலையை வடிகட்டி எடுத்தாச்சு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத விதத்தில் நம்ம நல்லா வடிச்சிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ அதை நம்ம வடிச்செடுத்துடலாம். ஸோ இப்படி நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ வடிகட்டி எடுத்தாச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த கடலையை வந்து போட்டுக்கலாம். மேக் ஷுர் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இதாக வச்சுக்கணும், ட்ரையாக இருக்கணும். ஸோ நல்லா நம்ம அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் குறைக்குறன்னு இருக்கணும். நல்லான நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது, அடியாமையும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறைக்குறையாக இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாக்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம். ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் சின்னதுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா ஒரு ஹாஃப் இஞ்சியை வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா. பச்சை மிளகா நாங்கள் ரெண்டு யூஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபுல் கருவேப்பிலையும் நல்லா போட்டுக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அண்ட் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அதுனா கொஞ்சம் கலர் கிடைக்கும். அண்டு அது வடையோட கலரே ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும், அதனால சேர்த்துக்கலாம். நாங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா காஷ்மீரி மிளகாய் தூளே போய்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அரைச்சாச்சு. இதுவும் கொஞ்சம் குறைக்குறையாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். அண்ட் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வரும். உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா உங்கள் அளவுக்கு படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. அண்ட் எனக்கு வந்து இது கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் அதில் வந்து ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளார் சேர்த்து அதை வந்து திக்காக்கிக்கலாம். ஸோ நான் ரைஸ் ஃப்ளார் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நான் ஓரளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்து நல்லா திக்காக வச்சுருக்கேன். ஸோ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த பாலை வந்து இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சுட்டு அமுத்திடலாம். லைட்டாக நம்ம ஒரு தட்டையாக வந்து அமுத்திக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். ஃப்ளேவர் இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதாவது சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நான் தான் பண்ணேன். அண்ட் உங்கள் கூட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. நீங்கள் கடலையை வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்னு யாராலையும் கெஸ் பண்ணவும் முடியாது. அண்ட் இப்போல்லாம் நீங்கள் கடையில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வடை வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எங்கே வெளில போனாலும் மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. அண்ட் நம்ம வீட்டிலே செஞ்சு நம்மளும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துருங்க. டேக் கேர்.